வணக்கம் சிறுகுகள். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கரை கோட்டை. ஸோ தருமபுரியில் இருக்கிற ஒரு 40 ஏக்கர் அளவு கொண்ட ஒரு தென்கரை கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பழைய கோட்டை, அந்த கோட்டையை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எங்கேருந்து போக போகிறோம், எப்படி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வரலாம். ஸோ நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தால் நீங்கள் எப்படி வரலாம், ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தால் நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, ஒரு 40 ஏக்கர் அளவில் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க அந்த கோட்டை. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு நானும் இது வரைக்கும் போய் பார்த்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என் கூடவே நீங்களும் ஜாயின் பண்ணியிருக்க போகிறீங்க. ஸோ வாங்க, நீங்கள் வரீங்க அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா தருமபுரியில் வந்துட்டு தருமபுரியிலேருந்து அரூர் போகக்கூடிய அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம். வடசல்பட்டி கூட்டுரோடு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அரூர் ரோட்டில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாலும் அதே தான், ஸ்ட்ரைட்டாக தருமபுரி. தருமபுரியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அரூர் போகக்கூடிய அந்த ரூட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னாலும் அந்த அரூர் வந்துட்டீங்க அப்படின்னா அரூர்லேருந்து நீங்கள் மேப் போட்டிங்கன்னா தென்கரை கோட்டை அப்படின்னு மேப் போட்டுக்கலாம். முடிஞ்ச மேப்போட லொக்கேஷனும் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ தருமபுரி வரீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தருமபுரியோட என்ட்ரன்ஸுக்கு போகக்கூடிய 4 ரோட்ஸ், ஓகேங்களா. அதில் நான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து போயிட்டுருக்கேன், ஓகேங்களா. லெஃப்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் பாட்டு ஸ்ட்ரைட்டாக தான் போய், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக தான் போக போகுது. அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அந்த மலைகள் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. சரி, ஓகேங்க, நான் முன்னாடி போக போக பேசுகிறேன். என்னால் பேச முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஓகேங்களா. இதே மரத்தை பாருங்கள். ஸோ அழகாக பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ போகிறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். முன்னாடி பாருங்கள், ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் இலை முதிர் காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இலை உதிர்காலம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. இங்கே பாருங்கள், லாரிக்கார் இப்படி வந்தால் நான் ஸ்பீடாக வந்தேன்னா பிரேக் கிரேக் எதுவும் போடாமல் வந்தேன்னா ஒரு குத்து குத்த மாட்டேன். சரி, ஓகேங்க. எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, அந்த கோபுரம் மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு நிறைய கிடைக்கும். ஹைவேல நீங்கள் போகாமல் ஊரில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். சப்போஸ் ஹைவேல போனீங்க அப்படின்னா இது எதுவுமே பார்க்க முடியாது, ஒரு அன்லக்கியாக இருக்கும். அது வந்து இது வந்து ஒரு லக்கி ஜாம் மாதிரி. இது வந்து சும்மா அப்பப்போ ஏதோ ஒரு சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஹைவேல போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இது வில்லேஜில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய புளிய மரம் வச்சுருப்பாங்க. ஹைவேல பார்த்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருக்காங்க, ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. அதனால் சொல்கிறேன், ஏன் அப்படின்னா அது பார்க்க முடியாதுங்க. வில்லேஜில் தாங்க பார்க்க முடியும். வில்லேஜோட ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். சொந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடு பாருங்கள், நெல் பயிர். ஸோ அறுக்கக்கூடிய பதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. எப்படின்னா கூடிய சீக்கிரம் அறுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயில் சும்மா காட்டு 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 காட்டுன்னு காட்டுதுங்க வெயில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து போட்டுட்டு ஓடிட்டுருக்கேன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வேர்வையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆலமரம் பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கடிக்கு நீங்கள் ஆலமரம் நிறைய பார்க்கலாங்க. நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், ஆலமரம் தோட்டம்னு சொல்லிட்டு. அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆலமரம் இருந்திருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதை இவ்வளோ நாள் நானும் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி, ஓகேங்க, நான் அங்கே போக போக அப்படியே விலாக் பண்ணுறேன். பாய் பாய். ஓகேங்க, முன்னாடி ஒரு போர்டு ஒன்று காட்டினேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை. ஓகே, தென்கரை கோட்டை பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ எப்படி போகிறதுன்னு தெரியல, எனக்கே மறந்து போச்சு. ஓகே, கரெக்டாக தாங்க போயிட்டுருக்கேன். இப்போ வடசல்பட்டி கூட்டுரோடு வருங்க. வடசல்பட்டி கூட்டுரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா 2 ரோடு பிரியும். ஒன்று ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு, ஒன்று லெஃப்டில் போகிற ரோடு. ஸோ லெஃப்டில் நீங்கள் வர மாதிரி இருக்கும். இருங்க பாருங்கள், மேப் பாருங்கள், காட்டுதா. ஓகே, வடசல்பட்டி கூட்டுரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குது தென்கரை கோட்டைக்கு. நீங்கள் வர வழியிலே போட் பார்க்கலாம். தென்கரை கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட் பார்க்கலாம். மேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன காட்டுதுன்னு சரியாக பார்க்க முடியல, 22 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, ஓகேங்களா.
ஆக்சுவலாக அரூர் போகிற வழி தாங்க. அரூருக்கு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. தென்கரை கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஓகேங்களா, இந்த பக்கம் போனால் கடத்தூர் 6 கிலோமீட்டர். இதெல்லாம் பாருங்கள், கரும்பு தோட்டம் நல்லா இருக்குல்ல, போய் கரும்பு உடச்சி சாப்பிட்லாம். பட் ஆனால் இதெல்லாம் இன்னும் குட்டி குழந்தையாக தான் இருக்குது, இன்னும் வளரல, வளர்ந்தா சாப்பிட்லாம். வாவ், இங்கே ஒரு சாமி இருக்குது, என்ன சாமின்னு தெரியலங்க, பாருங்கள் இவ்வளோ பெரிய சாமி. இந்த தென்கரை கோட்டை எங்கண்ணா இருக்கு? அந்த கோட்டைக்கு தான் போகணும். ஆமாம், இப்படி தான் வந்தேன். நேராக போனேன், 6 கிலோமீட்டரா? ஆமாம், அந்த பக்கம்ல இருக்கா? தேங்க்ஸ்ண்ணா, சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்படிங்களா, லாக்கில் இருக்குமா? நாங்கள் தருமபுரி தான். ஆ, சும்மா வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. சரி, ஓகேண்ணா. நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேங்க, தாண்டி வந்துட்டேன், கோட்டையை தாண்டி வந்துட்டேன். நான் அதை சொன்னேன்ல, கூகுள் மாதாஜி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சொதப்பு சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயாச்சும் கரெக்டாக அந்த ஊருக்கு தான் கொண்டு போய் விடும், அந்த கோட்டைக்கு கொண்டு போய் விடாது போல். ஆமாம், ஊர் பேரும் அதே தாங்க, தென்கரை கோட்டை தாங்க ஊர் பேரும். நான் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், பட் ஆனால் ஆடியோ பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிறது இல்லை, அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனாலே சரியான டென்ஷன் ஆகிடுதுங்க எனக்கு மோட்டர் வ்ளாகிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகிட்டு ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிடுங்க. ஓகேங்களா, அது வாய்ஸ் ஓவர் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க கரெக்டாக வாய்ஸ் ஓவரில், அதுதான் பிரச்சனையே. சரி, பார்ப்போங்க இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வாய்ஸ் ஓவரும் பார்த்திங்கன்னா இது வாய்ஸ் எடுக்குதா இல்லை வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறேனான்னு தெரியல. ஒரு 2-3 இடத்துல பார்த்திங்கன்னா பேசின வீடியோ பார்த்திங்கன்னா வரல, வாய்ஸ் ஓவராக மாறிடுச்சு. சரி, பார்ப்போம். இதில் நான் ஒரு ஏரி கரை காட்டினோம் இல்லைங்களா, அங்கே பாருங்கள், ஏரி தாங்க அது. ஆக்சுவலாக இதெல்லாம் வாய்ஸ் வருதா இல்லையானே தெரிலிங்க. பாருங்கள் ரோடு பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது, அதெல்லாம் சரி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில. இந்த பக்கம்லாம் பாருங்கள் புளிய மரம், இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க இடம் வரும். இதுவெல்லாம் இதுவும் அதுக்கு சேர்ந்ததாக இருக்குமோ, தென்கரை கோட்டைக்கு சேர்ந்ததாக இருக்குமோ என்னவோ தெரியல. சரி, முன்னாடி எங்கேயாவது கேட்போம். அண்ணா, எங்கள் கோட்டை எங்கண்ணா இருக்குது? கோட்டை தென்கரை கோட்டை. சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா.
ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கோட்டைக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது உள்ளே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ரோட்டில் இருந்து. அது மட்டும் கொஞ்சம் கேட்டுக்காங்க, தென்கரை கோட்டைக்கு நீங்கள் வந்த உடனே கோட்டை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது கோட்டைக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கோயில் இருக்குது. ஸோ கோயில் பார்த்திங்கன்னா இப்போது சுத்தப்படுத்திகிட்ருக்காங்க, ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு, பெயிண்டிங் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசுகிற வேலையும் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு கோட்டையை பார்க்க போவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோயில் பார்த்திங்கன்னா மூணு இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ஒரு கோயில், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது, அது பெரிய கோயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஒன்று தெரியுது இல்லைங்களா, அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா. இது ஒரு சின்ன கோயில். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது கோட்டைக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க உண்மையாக சொல்ல போனால். இது வேறு போட்டுட்ருக்கேன்னா ஒரு மாதிரி இருக்குது. நம்ம உள்ளே போவோம், போயிட்டு ஃபுல்லாக காடாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஒரு ரெண்டு மூணு இடம் மாதிரி பார்த்துட்டு பெருசாக நீங்கள் பார்க்குற அளவுக்கு இருக்கா என்னன்னு தெரில, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இப்போ தான் வந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிவிட்டு. ஸோ முன்னாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜோ ஒரே ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கேட்கலான்னு போனாக்கு அவர் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டார். இது பார்த்திங்கன்னா சிவன் கோயில்னு நினைக்கிறேன், நல்லா பார்த்திங்கன்னா சிவன் இருக்காருன்னு நினைக்கிறேன். வேலை நடந்துட்டுருக்கிறதுனால ஏன்னா உள்ளே பார்க்குற மாதிரி என்ன இடம் இருக்குண்ணா, ஏங்கண்ணா உள்ளே பார்க்குற மாதிரி என்ன இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்படியே சுற்றி பார்த்துட்டாங்க இல்லையா, வண்டியில் போகலாமா? நடந்து கூட போகலாம், வண்டியில் கூட போகலாம். வண்டியில் போகலாமா? இல்லை உள்ளே இந்த மாதிரி கோட்டை எத்தனை இருக்குண்ணா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், கணக்கெடுத்தான் தெரியும். அப்படியா, நீங்களும் இப்போ தான் அறிங்களா? இல்லை இல்லை, நான் போதான் உள்ள போகல, எதுக்காக வந்துட்டு போகிறதா? அதான் கோயில். இது என்ன கோயில், அது என்ன கோயில்னா? இது நஞ்சுண்டேஸ்வரர், அது ராமர் கோயில். ஓகே சரி, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நந்துஞ்சேஸ்வரர் ஓகேங்களா. ஸோ வேலையெல்லாம் நடந்திருக்கு, உள்ளே கூட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நஞ்சுண்டேஸ்வரர் கோயில், நஞ்சுண்டேஸ்வரா நஞ்சுண்டேஸ்வரரா நஞ்சுண்டேஸ்வரர்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட கோயில், அது வந்து ராமர் கோயில் ஓகேங்களா. உள்ளே போக முடியும், உள்ளே போகிறேன்னு என்னன்னு தெரில, முடிஞ்சால் போய் பார்ப்போம், இல்லை அப்படின்னா அப்படியே கிளம்புவோம். ஸோ வண்டி எடுத்துகிட்டு போவோம், முன்னாடி கொஞ்சம் தூரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாமே பார்த்திங்கன்னா உடஞ்சி போய் தான் கிடக்கும். ஸோ வண்டி எடுத்துகிட்டே போவோம், இங்கே வண்டி விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம அஸ்லான் பார்த்திங்கன்னா எப்படி நிற்போம், நம்ம அஸ்லான் பார்த்திங்கன்னா தனியாக நிற்கிறப்பில். ஸோ இவனை இங்கே விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டே உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு தான் போக போகிறேன். ஓகேங்க, இப்போ பார்த்திங்கன்னா கோட்டைக்கு உள்ளே வந்துட்டோம். இது என்ன அறையும் தெரில, நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். முடியோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கோட்டைக்குள்ளே வரேங்க நான், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இங்கெல்லாம் ஆளுங்க நிறையா இருக்காங்க, மக்கள் பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் இருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு கொஞ்சம் கன்றாவியாக தாங்க இருக்குது, பார்க்க சகிக்கலை. பட் இருந்தாலும்
கோட்டைக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் கோட்டைக்குள்ளே வரேங்க. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எங்கே போயிருந்தேன் அப்படின்னா கோட்டைக்கு கேரளா பக்கம் போயிருந்தேங்க. ஸோ இது என்னன்னு தெரியல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி படம் வைக்கிறதா என்னான்னு தெரியல. இங்கேயும் அதே மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ரூம்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. பாருங்க கரெக்டாக தெரியுதா? ஸோ இதை சாமி ரூம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பட் என்னன்னு தெரில எக்ஸாக்டாக. நம்ம ஊரில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இடிஞ்சு விடப்பட்ட கோபுரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் லோக்கல் பீப்புள் எல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் எப்படியும் பண்ணுறது வழக்கம் தானேங்க, அது ஒன்று சொல்லி ஒன்று தெரிந்து வா போகிறாங்க. ஸோ இது ஒரு பாகம் கோட்டையில், இன்னும் உள்ளே நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு சிலந்தி கூட்டத்தை பார்த்துட்டு வந்து அச்சுச்சோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எட்டுக்கால் பூச்சிங்க. ஐயோ மேலகில் ஊந்துரு போகுது நம்பரும், ஐயம்மா கீழே விழுதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கோட்டையில் ஒரு பகுதி. ஸோ மேலெலாம் ஏறி பார்க்கலைங்க, உள்ளே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கு இல்லையா, அது வந்து ராமர் கோயில். ஸோ அதையும் நம்ம பார்க்க போவோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஸ்லான். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குளம் மாதிரி தெரியுது, பட் ஆனால் இது இப்போ தான் பார்த்திங்கன்னா தூர் வாரின மாதிரி இருக்குது. ஸோ இந்த 100 நாள் வேலை செய்வாங்க இல்லையா, ஸோ அதில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுவே. ஓகேங்க, உள்ளே எங்கேயாவது வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் இருக்காங்க, நம்ம கேட்போம் சரியா. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் செவரு உடைக்கப்பட்டு தான் இருக்குது. நானும் நிறையா இந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், பட் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, அங்கே ஒரு குட்டியாக ஒரு சிலை ஒன்று இருந்துச்சு எல்லோ கலரில். ஸோ அந்த சிலையை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். அங்கங்கே பார்த்திங்கன்னா செடிகள் நட்டு வச்சுருப்பாங்க போலீங்க, ஆனால் தண்ணி கரெக்டாக பராமரிப்பு இல்லாதனால பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சு. ஒரு சில செடி மட்டும் வந்துட்டுருக்கு, அதுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. நிறையா செடி வச்சு எல்லாம் காஞ்சி போயிருக்கு, பட் கவர்மெண்ட்டு இதை இன்னும் நல்லா பராமரித்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்கிற கோயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை செய்யும் போது மட்டும்தான் ஏதோ விசேஷம்னா மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். இங்கே இருக்காது போல். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிலை ஒன்று இருக்குது, அதை பார்க்கலான்னு தான் வந்தேன். பாருங்க காட்டுறேருங்க, இது பார்த்திங்கன்னா சிவலிங்கம். ஓகேங்களா, இது நிச்சயமாக தெரில, ஆனால் சிவன் போட்டோ போட்டிருக்கு உள்ள. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிலை தான். நான் பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயந்துட்டேன், ஆனால் தனியாகலாம் வந்தோம்னா ஆள் இல்லாமல் வந்தோம்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே. ஸோ இவரோட பேர் என்னான்னு தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவரோட நேம் தெரியல, அங்கேருந்து பார்க்கும்போது எல்லோவில் பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட்டாக தெரிஞ்சுது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சா. ஓகேங்க, ஆக்சுவலாக போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ராமர் கோயில் மட்டும் பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்ப போகிறேன், ஏன்னா டைமும் ஆயிடுச்சு. நான் வந்து பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து வந்தேன், பட்டு நிறையா இது எல்லாம் பார்த்திங்கன்னா இடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இடிச்சிட்ருக்காங்க, முன்னே இருந்ததை விட இப்போ இடிச்சிட்டாங்க போல், இடிச்சிட்டு கட்டிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு இது தான் பார்த்தேன், உள்ளே போய்ட்டு அந்த குளமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமர் கோயில் உள்ளே போய் பார்த்துட்டு ஸோ அப்படியே கிளம்புவோம் நம்ம. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுற லாஸ்ட் வீடியோ இது தான் நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும், அதனால். இந்த கோட்டையே பார்த்திங்கன்னா நம்ம பழைய கால அரசர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா இது இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன் அப்படின்னா அவங்க இருந்த காலத்தில் ஆட்சிகள் மாறலாம். ஸோ இவங்க வந்து இவங்கக்கிட்ட தோத்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஆட்சியை கைப்பிடிச்சிக்கலாம், பட் அப்படி இருந்தால் கூட இதை வந்து ஒரு பராமரிப்பாக வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி என்ன இருக்கட்டுங்க சண்டை போட்டுட்டோம் என்ன வேணால் பண்ணிட்டோம்,
ஆனால் யார் கைக்கு போனாலும் இந்த கோட்டையை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பராமரித்து வச்சுருப்பாங்க. நம்ம ஓகேங்களா கலியுகத்தில் இங்கே பார்த்திங்கன்னா யாரும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லை. இங்கே நிறைய மக்கள் வராங்க, ஆனால் பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா வந்து தகாத வேலைகள் செய்ய தான் இங்கே வராங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அப்புறம் சீட்டு விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கு, நிறைய இங்கே பார்க்க முடியுது. ஓகேங்க, நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமர் கோயில் உள்ளே போயிட்டு கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். அந்த குளம் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரே வீடியோவில் கொடுத்துட்றேங்க, ஏன்னா ரெண்டு வீடியோவாக கொடுக்க இங்கே ஒன்றும் இல்லை, ஒரே வீடியோவாக கொடுத்துட்றேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்தால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வர வேணாம், நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சில் பண்ணணும் அப்படின்னா மட்டும் வந்துப்போங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்கள் தான் இருக்குது. இந்த 40 ஏக்கரில் நான் 1 கிலோமீட்டர் கூட இன்னும் சுற்றி பார்க்கல, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, ஃபுல்லாக காடாக இருக்குது. ஏன்னா தனியாக என்னால் போக முடியல, நான் தனியாக இருக்கேன் இல்லையா, அதனால் உள்ளவும் போகல நான், உள்ளவும் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் காடு தான் இருக்குது, ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்கள் தான் இருக்குது, அதனால் நான் போகல. இதோடு பார்த்திங்கன்னா இப்படியே திருப்பிட்டு நான் போய்ட்டு ராமர் கோயிலை பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்புறேன். ஓகேங்களா, எனக்கு பார்த்திங்கன்னா மைக் பார்த்திங்கன்னா பிரச்சனையாகவே இருக்குங்க. ஓகேங்களா, நான் மைக் என்ன தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணாலும் கூட அது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. எனக்கு அப்பப்போ பார்த்திங்கன்னா மைக் வந்து எடுக்க மாட்டிருக்கு. ஸோ வீடியோ மட்டுமே பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது, அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணணும். ஓகேங்க, இங்கே பார்த்திங்கன்னா இசை தூண்கள் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ஆகிட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக தூண்கள் தான். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே வாங்க, இசை தூண்கள் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் இசை தூண்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இசை. ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா இசை தூண்கள் தான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா 1, 2, 10 இசை தூண்கள் இருக்குது. 10 பார்த்திங்கன்னா 1 பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. சரிங்க, இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இசை காட்டுறேன். சரிதா, வரும் இது அடித்து அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இசை பார்த்திங்கன்னா இசை தூண்கள் அப்போவே பார்த்திங்கன்னா இது எப்படி வச்சுருப்பாங்கன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. அந்த சவுண்டு பர்டிகுலராக அந்த சவுண்டு வர்றது பார்த்திங்கன்னா எப்படி வச்சுருப்பாங்கன்ட்டு ஒரு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கோயில் பார்த்திங்கன்னா பூட்டி இருக்குது. இங்கே ஒரு சிலை, இங்கே ஒரு சிலை, நிச்சயமாக இது எனக்கு தெரியாது, சிலை என்னன்னு தெரியாது, பேர் தெரியாது. உங்களுக்கு எதாவது நேம் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வருங்க, ஸ்ரீ கல்யாண ராமர் திருக்கோவில். பாருங்க, காட்டு நெல்லிக்காய் மரம் கூட இருக்குது. லக்கிலி நீங்கள் வந்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய் இருந்தால் சாப்பிட்லாம், இருக்குது பட் நான் பறிக்க. லக்கிலி பார்த்தீங்கன்னா ஐயோ, ஆ இங்கே ஒரு காட்டு நெல்லிக்காய் மரம் இருக்குங்க, நெல்லிக்காய் மரம். ஸோ எப்போது நம்ம பண்ணுற சேட்டை தாங்க, எடுத்து வரும் கோல் எடுத்து அடித்தேன், மாட்டிக்கிச்சு, கோல் மாட்டிக்கிச்சு, பட் ஐயோ ஐயோ கையிலேருந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் கீழே வந்துச்சு, அதனால தான். ஸோ நெல்லிக்காய், ஸோ இது நல்லாயிருக்கும் சாப்பிட, அதுவும் இங்கே கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் கோயில்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் கிடச்சிருக்கு. செம்மையாக இருக்குங்க. ஓகேங்க,
இந்த வீடியோ நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நெல்லிக்காய் வேணுன்னா இங்கே வந்து அடித்து சாப்பிடுங்க, நான் தரமாட்டேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் இருங்க, உட்காந்து பேசுகிறேன். கோபுரில் பார்த்தீங்கன்னா சார்ஜரும் காலி, இன்னொரு 8% என்னமோ தான் இருக்குது, அதிலே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்க, நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா கடத்தூர் வந்து வரலாம், இல்லை தருமபுரி வந்து வரலாம். ஸோ தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு பார்த்தீங்கன்னா சேர்ந்தது தான் இந்த தென்கரை கோட்டை. ஓகேங்களா, கோட்டையில் ஒன்றும் பெருசாக நீங்கள் பார்க்குற அளவுக்கு இல்லை. வந்தீங்கன்னா ராமர் கோயில், அதுவும் லக்கிலி நீங்கள் வரும்போது ஓப்பனில் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் க்ளோஸில் இருக்குது, நான் வந்ததுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொட்டிங்க இருக்குது. ஓகேங்க, அதுக்கப்புறம் ஓகேங்க, எத்தனை ஓகேடா, சரி லாஸ்ட் டைம். ஓகேங்க, உங்களுக்கு நெல்லிக்காய் வேணும்னா இங்கே வந்து நீங்கள் பறித்து சாப்பிடுங்க, நான் கண்டிப்பாக தரமாட்டேன், இந்த நெல்லிக்காய் நான் தான் சாப்பிட போகிறேன். ஓகே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்னு சொல்கிறத விட ஒரு ஃபேமிலியோட காலிங் பட்டன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே ஓகே சரிக்குகள், நீங்கள் இன்னும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் ஹாப்பி ஆகலாம். நீங்கள் கொடுக்குற அந்த லைக் பட்டனும் ஷேர் பட்டனும் சப்ஸ்கிரைபும் பார்த்தீங்கன்னா நான் ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க, நான் கொஞ்சம் அப்படியே எனர்ஜெட்டிக் ஆகிடுவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து 10K வந்து சரி 100K 10K வாங்க ஏதோ ஒன்று சரிங்களா. நம்ம வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் ட்ரீட் ஒன்று வைப்போம் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஆக்சுவலாக நிறைய சேனல் ஆரம்பித்து பாதியிலே விட்டுருவேன். ஏன் அப்படின்னா ஒர்க் போகிறது அந்த மாதிரி, இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விட போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி 2 times பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நானும் ஜாபுக்கு போகிறேங்க, அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக வீடியோ போட்டுட்ருந்தேன், இனிமேல் பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 times வீடியோ வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பக்கம் இருக்கிறது தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்ளம், அதனால் பார்த்திங்கன்னா ட்ராவலும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அஸ்லானுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஊற்றுறதுக்கே நான் 2 நாள் வேலைக்கு போகணும். ஓகேங்களா, அவன் பார்த்திங்கன்னா குடம் குடமாக குடிக்கிறான் பெட்ரோலை, 30 லிட்ரு தாங்க வரும், 30 கிலோமீட்டர் தாங்க வரான் 1 லிட்ருக்கு. இப்போ 108 ரூபாங்க 1 லிட்ரு, நான் எங்கே போய் ஊற்றுறது. அதனால் பார்த்திங்கன்னா சும்மா கிட்டக்கிட்ட இருக்கிற எனக்கு தெரிஞ்ச இடத்த மட்டும் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து போட்டுவிடுங்க. இந்த தென்கரை கோட்டையில் இருக்கிற நீங்கள் யாராவது என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமும் நீங்கள் தென்கரை கோட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் ப்ரோ நான் தென்கரை கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இதுக்கப்புறம் தென்கரை கோட்டைக்கு யாராவது போகிறீங்க அப்படின்னா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போகிறேன் ப்ரோ அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு. ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சும்மா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி கொடுப்பேன், அவ்வளோதாங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆச்சு, இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வரும்னு தெரில. இன்னும் நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிடுங்க, நான் போடுற வீடியோ குட்டி குட்டி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற அந்த லைக் பட்டன் என்னை பூஸ்ட் பண்ணும். ஓகே, நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெல்லிக்காய் சாப்பிடுவேன், நெல்லிக்காய் உங்களுக்கு நான் தர மாட்டேன், நீங்கள் வந்து வேணால் அடித்து சாப்பிடுங்க, பறித்து சாப்பிடுங்க, இதை வந்து நான் சாப்பிட போகிறேன். பாய் 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 பாய்.